வணக்கம் ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு வீட்டில் வந்து செல்வம் நிலை வந்து தங்குறதுக்கும், குபேரன் வந்து செல்வத்தை வாங்கி நம்ம கையில், லட்சுமி கிட்ட வந்து செல்வத்தை வாங்கி நம்ம கையில் கொடுக்கறதுக்கும் இது ஒரு சிறந்த ஒரு எளிய முறை, சிறந்த முறைகள் செய்யக்கூடியது. இது வந்து என்னன்னா, தென்மேற்கு பகுதியை நீங்கள் எந்த இடம் தேர்ந்தெடுத்துக்கோங்க, உங்களுக்கு சாமி ரூமில் தென்மேற்கு எடுத்துக்கலாம், இல்லாட்டா ஹாலில் ஒரு தென்மேற்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் என்னென்னா, மாக்கோளம் போட்டு, மஞ்சள் வச்சு மாக்கோளம் போட்டு, அந்த மாக்கோளம் போட்டு ஒரு மரப்பலகை வச்சுக்கோங்க. அந்த மரப்பலகை, அதாவது மாமரப்பலகையாக எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு ஒரு கலசம் எடுத்துக்கோங்க. கலசம் வச்சு சும்மா சாதாரண ஒரு கலசம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு தாமரை தண்டு, இதுதான் ரொம்ப முக்கியமான, தாமரை தண்டு திரியை எடுத்துக்கோங்க. தாமரை தண்டு திரியை வந்து பன்னீரில் நனைய வைத்து அதை உலர வைக்கணும். அந்த உலர வைத்தல் தென்மேற்கில் வைத்து உலர வைக்கணும். அது தரையில் படக்கூடாது. அந்த தாமரை தண்டு, தாமரை தண்டு திரி தரையில் படாத அளவுக்கு உலர வைக்கணும். தரையில் உலர வைக்கக்கூடாது, வெயிலில் உலர வைக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் வீட்டினுள் நல்லா உலர வைக்கணும். ஒரு தட்டில், ஒரு சில்வர் தட்டிலையோ, அதாவது சில்வர்னா வெள்ளி தட்டிலையோ பித்தளை தட்டிலையோ வைத்து உலர வைக்க வேண்டும். உலர வைத்து அந்த உலர்ந்த தாமரை தண்டு திரியை வந்து அன்னைக்கு விளக்கேற்றதுக்கு வச்சுக்கணும். விளக்கேற்றிட்டு அந்த அந்த தாமரை தண்டு திரி விளக்கு ஃபுல்லாகவே ஏற்றி கும்பிடணும். அதே மாதிரி நீங்கள் முன்னால், அதாவது விளக்கு வந்து என்னென்னா, தென்மேற்கு பகுதியில் வடக்கை நோக்கி தீபம் எரியணும். தீபம் வந்து வடக்கை நோக்கி எரியணும். அந்த மாதிரி தீபத்தை எரிக்கணும். அதாவது தென்மேற்கு மூலை வந்து குபேரன் மூலை. அந்த மூலை வந்து, அந்த மூலையிலேருந்து வடக்கு வந்து குபேரன் இருக்கும் இடம், குபேரனுடைய திசை. அந்த திசையை நோக்கி நீங்கள் வந்து அந்த விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்குக்கு முன்னால் ஒரு பட்டு துணி, பியூர் பட்டாக இருக்கணும், பட்டு துணியை விரித்து அதன் மேல் உட்கார்ந்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் இந்த மாதிரி மந்திரத்தை, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை 108 தடவை 90 நாட்கள் சொல்லணும். 108 தடவை, ஒரு நாளைக்கு 108 தடவை 90 நாளைக்கு சொல்லணும். சொல்லிட்டு அந்த மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த பட்டு துணியை பத்திரமா படுத்தி அதை வந்து வேற யாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. பட்டு, நீங்கள் உட்கார்ற பட்டு துணி திரும்ப மடித்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த மந்திரங்களும் இந்த விளக்கும் ஏற்றி 90 நாட்கள் சொல்லி வந்தபோது உங்களுக்கு உங்கள் வீட்டில் செல்வ நிலை உயரக்கூடும். தனம் வந்து அப்படியே பொங்கும். குபேரன் வந்து உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் தன்மையுடன் வருவார். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். இது மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நன்றி, வணக்கம்.